ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா இந்த கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோ வேற லெவலாக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார வந்து போகலாம். வாய்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். இது காரணம் என்ன அப்படின்னு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து கொஞ்ச நாட்கள் மட்டும் தான், ஒரு சில வீடியோக்கு மட்டும் தான் நான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஜவி ஃபினிக்ஸ் வந்து வந்துடுவாப்புல, அதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போடுவாப்புல. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளார வந்து போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பிஜிஎம்ஐ வந்து 1.8 அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லாகின் வந்து பண்ணியாச்சு. ஓகே கைஸ், லோடிங் ஆகிட்டுருக்கு, வேறு லெவலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, எப்பயும் போல் அந்த இன்டர்ஃபேஸ்லாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. ஓகே, என்னப்பா ஆர்பி கிளிக் பண்ணால் டவுன்லோட் கேட்குறாங்க. புது ஆர்பி வரலன்னு சொன்னாங்க, எப்படி வந்து டவுன்லோட் கேட்காங்கன்னு எனக்கு சரியாக தெரில. இப்போ வந்து நம்ம சீசன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எதாவது மாற்றிருக்காங்களான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து சீசன் வந்து ரீசெட் ஆகலை. அண்ட் வந்து ஈவென்ட் டேப் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் கைஸ், எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. வேறு லெவலாக எல்லாத்தையும் வந்து மாற்றிருக்காங்க. இந்த இதுலேருந்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. பல இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அப்படி வந்து புதுசாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருந்திருக்கும் பல இன்டர்ஃபேஸு, இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஓகே. இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னப்பா இது போகவே மாட்டேன் இந்த புள்ளி. ஓ, ஃபஸ்ட்டு பெட்டின்னு ஓப்பன் பண்ணலையா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்டர்ஃபேஸை வேறு லெவலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸ்பைடர்மேன் மோடு வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம மற்ற மோடு எல்லாமே வந்து அப்புறமா வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இறங்கல் மட்டும் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஓகே, நம்ம இறங்கலை வந்து நான் சோலோ வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள் கைஸ், இதுவுமே வந்து மாற்றிருக்காங்க. இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து வேறு லெவலாக வந்து மாற்றிருக்காங்க. சரி ஓகே கைஸ், நான் வந்து சோலோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒன்றே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, யார் ரேம் வந்த மாட்டேன். ஓகே ஓகே கைஸ், ஓகே மைக்கில் வந்து மியூட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும் இந்த விஷயத்தை. இப்போ வந்து யாராவது உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து, அதாவது வந்து ஹேக்கர் சொல்கிறேன் கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஹேக்கர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம போயிட்டு அந்த டேப்புக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. அது வந்து கைஸ் ஸ்பைடர்மேன் மோடு வேறு லெவல், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். உண்மையிலுமே நானும் மிகப்பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் தான். வேறு லெவல் கைஸ், செம்மையாக இருக்குது இந்த இது பார்க்கறதுக்கு. இந்த அனிமேஷன் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளைட் வர வரைக்கும் தான் இந்த அனிமேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் கைஸ், போன தடவை மிரர் வேர்ல்டுக்கும் வேறு அனிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன் அனிமேஷன் இன்னும் வேறு லெவலாக இருக்குதுன்னு தான் வந்து சொல்லணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லேண்ட் பண்ணலாம், மிலிட்ரி பேஸில் வந்து இறங்கலாம். இப்போ இன்னும் புது ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன், அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள். நிறைய ஃபியூச்சர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து புதுசாக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் வரும்போதே மாற்றினேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரீனில் டேப் பண்ணாலே வந்து போதும் மார்க் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். மேப்பை கிளிக் பண்ணி மார்க் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளால் வந்து மார்க் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி தான் மார்க் வந்து பண்ணுறேன். இது ஒரு வேறு லெவல் ஃபீச்சர் தான் வந்து சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து லேண்ட் வந்து பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் பண்ணியாச்சு. என்னப்பா இது இந்த கண்ணை தான் கொடுக்குறாங்க. சரி ஓகே, இதை எடுத்துக்கலாம், வெஸ்ட்டிங் எடுத்துக்கலாம். சரி ஓகே, அங்கே பாட்டு ஏதோ இறங்குது போலயே, பாட்டா பிளேயராக தெரில. சரி ஒரு ரெண்டு சுடா சுடுவோம். வாங்க கைஸ், இப்போ போயிட்டு நம்ம கன்னை எடுத்துகிட்டு வந்தால் புழப்போம்னா ஒரு 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 கன் எடுத்துட்டு வாடா, போட்டாங்க முடிக்கிறோம். இன்னைக்கு வேறு லெவல் பண்ணுறோம் கைஸ், இன்னைக்கு வேறு லெவலாக ஃபன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபேரான கேம் பிளே வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இதுக்குன்னா நான் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு கேம் பிளே வந்து பண்ணுறேன். சரி ஓகே, நமக்கு வந்து கேம் வந்து கிடச்சிச்சு காய்ஸ், வேறு லெவல் ஓபி கன் இது, போட்டு பொழந்து எடுக்கலாம் வச்சு. ஓகே, இப்போ நமக்கு டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு வாங்க, நெக்ஸ்ட் வீட்டில் போய் நம்ம லூட் அடிக்கலாம். எளிமையை ஒன்று காணுமே, ஐயோ ஒரு பாட்டு கூட வர மாட்டேங்குது.
ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாட்ஸ்லாம் வந்து வரும். சரியானு சொல்கிறான் ஐயா, சரி சரி வாங்க வாங்க வாங்க, நம்ம போய் அவனை போய் பார்ப்போம் பா, அழியை காணும். சரி ஓகே காய்ஸ், இப்போ நான் அடிக்கிறது முன்னாடி நம்ம போய் உள்ளே ஏதாவது கன் ஏதாவது பொறுக்கிட்டு வந்துடுவோம், ஏன்னா அப்புறம் வந்து உள்ளே போகிறோம். ஏன் கார்னேட்டு மோசைன்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்னைப்பர் ஒரே இடத்துல, வேறு லெவல் காய்ஸ். நமக்கு வந்து இந்த மோசின் ஸ்னைப்பர் தான் நல்லாயிருக்கும், அது வேறு மிஷின் வேறு இருக்குது, நம்ம பிடிக்கவே இல்லை. ஏன்னா பழைய ஆர்பி மிஷின் தான் இன்னும் ஓட்டிருக்கு, இன்னும் ஆர்பிலாம் வந்து சேஞ்ச் ஆகலை, அதனால் ஆர்பி மிஷின்லாம் வந்து முடிக்கணும் இல்லை, 32 நம்ம தான் இருக்கேன் ஆர்பி. சரி ஓகே, மிஷின்லாம் முடிக்கணும் இல்லையா, சரி ஓகேங்க, அதை எடுத்தாச்சு. ஆனால் எக்யூப் பண்ண முடியாது இப்போதைக்கு, ஏன்னா எனிமி ஆப்போசிட்டில் இருக்கான், சுட்டு வேறு காட்டியிருக்காப்புல ஆள். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போய் எங்கே அது என்னடா ஆளு காணும் காய்ஸ், பாருங்க காய்ஸ், அவன் இங்கே தான் இருந்தான், பார்த்தா ஆளியாக காணும், எங்கே போனானே தெரில. அடா பாவி, எங்கடா போன நீ, உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா நானு. அடா பாவி காய்ஸ், ஆளியாக காணும் காய்ஸ், அதே இதே எங்கடா போன நீ, பாருங்க காய்ஸ், எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிருக்கான், ஒரு சின்ன லூட்டை கூட விடலை எனக்கு, எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிருக்கான். ஆனால் ஆளியாக காணும் காய்ஸ், எங்கே போனானே தெரில ஆளு. யாராவன் அங்கே பாருங்க கைஸ், அந்த அந்த இது இந்த வெர்ஷனுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன், இந்த மோடுக்கு வந்து அந்த ஸ்பைடர்மேன் வெப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அது எப்படின்னு எனக்கு வந்து உண்மையாக தெரியலை, நான் இது நான் போக போக தெரிஞ்சது அப்படின்னா சொல்கிறேன். சரி வாங்க, இவனை முதல்ல நம்ம வந்து முடிச்சு விடுவோம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இவனை வந்து முதல்ல வந்து முடிச்சு விடுவோம். எங்கடா போனேன், வரேன் வரேன் வரேன், எங்கே போனாலும் வரட்டி வருவேன்டா நான், ஆடா வாடா ஆடா ஆடா, இங்கேருந்து உனக்கு பொழந்து கட்டுறோம் கைஸ், இவனை உள்ளதாங்க ஐஸ் இருக்கான், போடி அவனை போட்டு முடிச்சாச்சு அவனை. இப்போ நம்ம எமோட் போட போகிறோம், எமோட்டை கிளிக் பண்ணி போடுவோம், ஏன்னா எமோட் ரிப்போர்ட்டை கிளிக் ஆகுது, ஐயோ ரெண்டு பட்டன் ஒன்றா இருக்கா. சரி ஓகே கைஸ், நம்ம போய் மாற்றிடுவோம். ஓகே ரிப்போர்ட் பண்ண தள்ளி வச்சாச்சு, ஓகே சேவ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ போடுவேன் எமோட்டை, பாரு பாரு பாரு, ஆட்டமாடா அண்ணன் ஆட்டம், எவ்வளோ ஆட்டம் கட்டாங்க காய்ஸ், அங்கேருந்தே சுட்டுக்கிட்டு இருந்தான், நான் துரத்தி துரத்தி வரேன், அங்கேயும் இங்கேயும் ஓட்டாங்க காய்ஸ், இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டான். ஓகே இவன் லூட்லாம் அடிப்போம். ஏ ஆளு ஏ ஃப்ளார் ஃப்ளார் ஃப்ளாரு ஃப்ளார்லாம் வச்சுருக்காங்க காய்ஸ், வேறு லெவலு. ஓகே நம்ம ஃப்ளார் எடுத்தாச்சு வேறு லெவலு, ஆனால் இப்போ அடிக்க முடியாது, அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோமே, இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே தான் வந்து அடிக்கணும். ஓகே காய்ஸ், ஜோன் வேறு போகணும், இப்போ ஓடுறா ரசா ஓடுறா ரசா ஓடுறா ரசா ஓடுறா 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 வேகமாக ஓடுறா, இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போய் ஆகணும் காய்ஸ், அதனால் வந்து வேகமாக வந்து ஓடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க, லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஜாவி ஃபினிக்ஸ் சேனலுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகேவா. இது என்ன காய்ஸ் புதுசாக இருக்குது, ஏதோ பால் மாதிரி இருக்குது, என்னென்னு தூக்கி போட்டு பார்ப்போம். ஏன்னா அது ஸ்பைடர் வெப்பு, ஓ ஸ்பைடர்மேன் வளையாது, ஓ மை காட் கிட்ட போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இது முதுகில் ஒட்டுதியா, எது என்ன ஆகுதுன்னு தெரில, நான் முதுகில் வந்து ஒட்டிக்குது பாட்டு, என்னை போட்டுட்டேன் வேறு லெவல் காய்ஸ், பாட்டு ஒன்று வந்துருச்சு, என்ன அது பாட்டு மேலே தானாக வந்து மார்க் ஆச்சுல, நான் வந்து எய்ம் பண்ணால் நான் தானாக மார்க் ஆச்சு எப்படின்னு தெரில எனக்கும். ஓகே இது ஏதோ புது அப்டேட்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து எழுந்திருக்கிறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறான், வேறு லெவல் காய்ஸ். இந்த அப்டேட்டில் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நான் வந்து லாபியில் பார்க்கும்போது டெக்ஸ்டர்லாம் நல்லா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு வந்து போகலாம். இது என்ன இன்னொன்று ஏதோ புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே இதையே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதோ வெப்பு மாதிரி காட்டுது. ஓகே பைக்கில் இதை வச்சு தான் ஜம்ப் பண்ணோம்னா வேறு லெவல் காய்ஸ், இது வேறு லெவலாக இருக்குது பார்க்கறதுக்கு, பக்கீரவாத அப்போ பாருங்க காய்ஸ் வேறு லெவலு. இந்த வெப்பை போட்டு நம்ம எக்கை வேணால் ஜம்ப் பண்ணலாம், நான் அதான் நினச்சேன், அவனை ஹேக்கர்னு நினச்சேன், பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைடர் வெப்பை யூஸ் பண்ணி தான் ஜம்ப் பண்ணியிருக்கான். நான் அப்போயும் சொன்னால காய்ஸ் இந்த மோடில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து இதை விஷயத்த வந்து பார்த்தேன், அதனால தான் நான் அதை கரெக்டாக வந்து சொன்னேன், இல்லைனா ஹேக்கர் ஹேக்கர்னு தான் கத்திருப்பேன் கண்டிப்பாக. ஓகே காய்ஸ் இந்த மரத்தில் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஏதோ பக்கு போல் சைடாக ஓடுறான். ஓகே ஸ்கோப் போட்டால் சரியாயிடும். சரி ஓகே இது இப்போ வந்து மரத்தில் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, ஜம்ப் பண்ணுவோம் மரத்தில் நினைக்கிறோம், ஐயோயோ ஜஸ்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே காய்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ட்ரவர் இருக்கு இல்லையா, அவ்வளோ தூரம் வந்து போதான் பார்ப்போம், என்னையா போகவே மாட்டேங்குது. ஸோ ஒரு கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ தூரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எவ்வளோ மீட்டர்ன்னு எனக்கு தெரியா தெரில, சரி ஓகே எதுக்கு கிட்ட போய் பார்ப்போம். ஓ இப்பயும் ஆகலை, ஓகே இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம், இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் வந்து பண்ணி பார்ப்போம், இப்போ பண்ணுவோம், இப்போ போய் ஆகலை காய்ஸ்,
என்னங்க அது இவ்வளோ கிட்ட போய் அவ்வளோதான். சரி ஓகே இப்போ ஓகே கைஸ் வேற லெவலு மேலே வந்தாச்சு, வேற லெவல் கைஸ். ஐயோ கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், ஐயோ போச்சு போச்சு போச்சு, ஹெல்த்து போச்சு. சோலோ மேட்ச் வேற, நாக்காக இருந்தேன் அப்படின்னா நாக்காக இருக்க மாட்டேன், காலியாக இருப்பேன், மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக தான் விளையாடணும். ஓகே ட்ரிங்க் அடிச்சுட்டு இப்போ வந்து இங்கேருந்து வந்து கிளம்பலாம். ஒரு சவராசம் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்ஜை வந்து தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். இப்போ எவனாவது வரக்கான், ஹலோ யாராவது இருக்கீங்களா, யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து காரை வந்து சுடுங்கப்பா, அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். கார் 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 கவுந்துருச்சுப்பா, காரை பிடிங்கயா, யாராவது பிடிங்க, கார் கவுந்துருச்சு. ஓகே இப்போ வந்து காரை வந்து எடுத்தாச்சு, ஓகே கிளம்புவோம். இப்போ நேராக வந்து ஜோனுக்கு தான் வந்து போகிறோம். ஓகேவா ராவன் தம்பி வண்டியை கிளம்புடா. ஓகே ஏ பைக் இருக்கு காய்ஸ், ஐயோ பிரேக் 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 விடவும் மாட்டேது. சரி ஓகே காரை அப்படியே திருப்பிடலாம். ஐயோ பாட்டு, ஐயோ பாட்டு மேலே அடிக்க முடியாது, காரை சொல்கிறேனே. ஐயோ ஸ்னைப்பரில் வேறு எனக்கு கீழே மறந்துட்டேன். ஓகே ஸ்னைப்பர் வச்சு மண்டையிலே வைப்போம், அதுக்கு போடு வேறு லெவலு போட்டாச்சு மண்டையிலே. இன்னொரு பாட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் பாட்டு எதுவும் காணும். சரி ஓகே ஸ்கோப்லாம் மாற்றிப்போம். ஓகே ஸ்போரக்ஸ் இல்லை, நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸ்னைப்பர் ஸ்கோப் இல்லைன்னு. கரெக்டாக வந்து பாட்டு வந்து கொடுத்துச்சு, வேறு லெவல். தேங்க்யூ பாட்டு வேறு லெவலே. ஓகே கேஸ் இப்போ வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம். வண்டி பைக் எனக்கு ஸ்கின் இருக்குது, ஆனால் காட்டுமானான்னு தெரில, ஏன்னா புது அப்டேட் இப்போ தான் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் வந்து டவுன்லோட் ஆகிருக்கேன். பாட்டு இப்போ பாட்டை போடுறோம், காட்டு வாங்கிடுச்சு போடு வேறு லெவலு. இந்த ஹிப் ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கேஸ், நல்லாவே வந்து தெரியுது. நான் மூமெண்ட் லைட்டாக வந்து பண்ணாலுமே நல்லா வந்து மூவ் ஆகுது, நல்லா இருக்குது இந்த அப்டேட் வந்து பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து இந்த அப்டேட் வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே கேஸ் இப்போ ஜோன் வந்து தாண்டி போயிடுச்சு, நம்ம அந்த பைக் எடுத்து கிளம்புவோம். பைக் எடுத்தாச்சு, பைக் எடுத்தாலே நம்ம வந்து ஸ்டண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதனால் வந்து எங்கேயாவது முட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா முட்டை ஜம்ப் பண்ணுறோம் இப்போ. ஓகே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நேராக ஐயோ முன்னாடியே முட்டிட்டேனே, முன்னாடியே முட்டேனே, ஐயோ வேஸ்ட்டாக போச்சு. இந்த பைக்கே தான் பிரச்சனை, எப்பயுமே எலும்பி தொடர்ந்தாலுமே சரி நம்மளை கவுத்து விட்டுருவோம் சில நேரத்தில், அதனால பைக்கை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. சரி ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ நேராக போகலாம். இப்போ எங்கே போகலான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே தான் எலும்பி நிறையா இருப்பாங்க. சரி ஓகே அப்பார்ட்மெண்ட் போய் பைட் எடுக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே பாட்டை தான் எடுத்தோம், ஒரே பிளேயர் தான் நினைக்கிறேன், அவனும் பிளேயரானு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி ஓகே நம்ம போய் ஏதாவது ஃபைட் எடுக்கலாம் ஓகேவா, ஏன்னா இது ஒரு பாட்டில் ஆவி போல கைஸ் பாருங்கள், அலைவே அதுக்குள்ளே 20 வந்துருச்சு கைஸ், பெரிய ஜோனே அதுக்குள்ளே 20 வந்துருச்சு, இதை பாட்டில் ஆவி போல தான் இருக்குது. சரி ஓகே கைஸ் இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு, ஐயோ ஓப்பனில் வந்து பார்த்தேன்னு. சரி ஓகே இப்போ வந்து ஸ்னைப் பண்ணி எவனா இருக்கானா அப்படின்னு தேடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் அடிச்சிருவோம், அப்புறம் எவனா சுட்டு விட்டானா ஒரே சுட்டில் கலையிடுவோம், சோலோ மேட்ச் இல்லையா. சரி ஓகே கைஸ் எவனா இருக்கானான்னு பார்க்கலாம். யாருப்பா டோர்லாம் ஓப்பனில் இருக்குது ஆச்சு, ஆனால் ஒருத்தனையும் காணும், அங்கே பாருங்கள் டோர்லாம் ஓப்பனில் இருக்குது ஆனால் ஒருத்தனையும் காணும். ஐயோ ஓப்பனில் ஓடிட்டேனே, சரி கவர் ஆகிப்போம் பாருங்கள் கைஸ், எவனையுமே காணும். எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில, ஆனால் பையங்களா டோர்லாம் திறந்துட்டு எங்கடா போனீங்க, அது ஃபைட்லாம் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம அப்பார்ட்மெண்ட் போவோம்னா இப்போதைக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கடா நம்ம வண்டி இந்த வரைக்கும் மயில் வாங்கணும், வண்டியை கிளப்புறா, வண்டியை கிளம்புறப்ப இப்போ நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு வேறு லெவலாக வந்து ஃபைட் எடுக்கிறோம் ஓகேவா. அது இனிமேல் இருக்கா வேறு தெரியல, ஃபைட் எடுக்க எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல. ஓகே கை ஸ்கூலுக்கு என்ட்ராயாச்சு, வேறு லெவலு, எவனா இருக்கானா எவனா இருக்கானா, என்னப்பா ஒரு ஃபுட்பிரிண்ட்டை கூட காணும், எவனும் இல்லை போலையே. சொச்சோ நாளைக்கு இல்லைலாம் எனக்கு பத்தாது. சரி ஓகே கைஸ் மேலே போய் பார்ப்போம் எவனா இருக்கானான்ட்டு. ஐயோ யாரையுமே காணுமே. சரி ஓகே மாடிக்கு வந்து வந்துட்டோம், யாராவது இருக்கா எல்லா யாரையுமே காணும் கைஸ் முற்றி முற்றி பார்த்துட்டேன், ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் கேட்குதா, எவனையுமே காணும் கைஸ். எல்லாம் எங்கே போனாங்கன்னே சரியில்ல கைஸ். சரி ஓகே நம்ம லூட்டாக தான் அடிப்போம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு. யாராவன் உரட்டாலாம் நிற்கிறாங்க இங்கே பாருங்க கைஸ், வேலை ஒரு நேரம் கேம்ப் அடிச்சுருக்கான், அட பாவி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். இந்த படுக்கல்னா நம்மளை போட்டிருப்பான் நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எப்படி நிற்கிறான்னு பாருங்க. உன்னை விடமாட்டேன்டா இருடா, நேராக குக் பண்ணி போகிறேன்டா இருடா செத்தடா நீ, ஆடா வாடா வாடா பாருங்க கைஸ் நேராக போட்டா. ஐயோ தப்பிச்சிட்டானே, மால்டோவை போடுவோம் கைஸ்.
ஐயோ மால்ட்டோ அங்கே நிறைய தடவை எதுவுமே இருக்கு. ஐயோ இந்த தடவை கீழே வந்துருச்சு கைஸா. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, ஓட 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 படுத்து எந்திரிடா, ஐயோ படுத்து எந்திரிடா. எப்பயுமே மால்ட்டோ போட்டால் படுத்து எந்திரிச்சா சரியாது கைஸ், அதான் விஷயம். ஆனால் மால்ட்டோக்கு வந்து பவர்லாம் நிறைய ஏற்றிட்டாங்க இப்போதைக்கு. மால்ட்டோ போட்டால் ஸ்குவாடே காலியாரர்களுக்குலாம் இருக்குது பவர், அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க மால்ட்டோ போடும்போது. ஓகே கைஸ், இப்போ வந்து வேறு எங்கேயாவது போய் தான் நேடு போகணும், இங்கேருந்து போட்டால் சரியாக உழவ மாட்டேது, அதான் இந்த பில்டிங் ஏறிடுவோம். இங்கே ஏன் பெட்டி கிடக்கு காய்ஸ், நம்மள மாதிரி அவன் தாவி வந்தவனும் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை டம்பிள் அடிக்கல, நம்மள மாதிரி அவனை தாவி வந்திருக்கான், அவன் அங்கேருந்து அடிச்சுட்டான் போல ஜன்னல் இல்லையா. சரி ஓகே கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால். சரி வாங்க இப்போ மேலே போய் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்ப்போம் நேடு போகிறதுக்கு. இல்லை மாடி வேணாம், மாடி வேணாம், மாடி ஓப்பனாக இருக்கும் காய்ஸ், அதனால் வந்து கீழே எங்கேயாவது பார்ப்போம். கீழே எங்கேயாவது பார்த்து அவனுக்கு மேடை போட முடியுதான்னு பார்ப்போம். இது இன்னைக்கு சிக்கு, நான் இந்த நேரில் செத்தான் காய்ஸ் பாருங்க. இந்த காய்ஸ் இந்த நேரில் அவனை கொலை பண்ண போகிறேன். ஆள் வந்து எங்கட ஆளக்கானோ மேலே ஃபிப்பின்ட்டு கேட்குது கைஸ். நான் ஆளக்கானும் கைஸ் எங்கே போனான்னு தெரியல. ஓகே நேரில் சாக மாட்டேங்கிறான், அங்கே ஓட சொன்னிருக்கேன் பாட்டு கைஸ். ஐயோ நானும் இவன் தான் இறங்கி ஓடுறான்னு நினச்சிட்டேன், இவன் இன்னும் மேலேயே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கீழே இறங்கவே இல்லை கைஸ் இவன் இவன் என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். என்ன பண்ணுறது, ஏதாவது ஐடியா பண்ணும் கைஸ் இவனுக்கு. நம்மள்ட்ட தான் ஸ்பைடர் வெப் இருக்குல்ல கைஸ் அதை வச்சு ஏதாவது ஜம்ப் பண்ண முடியுமா, அதை வச்சு தான் ஜம்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர் வெப்பை யூஸ் பண்ணி தான் ஜம்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இவன் மேலே போனான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வெப். ஓகே கைஸ் இப்போ வந்து பாட்டை ஒன்று வந்து போட்டாச்சு, ஸ்பைடர் வெப் வச்சு இப்போ வந்து ஜம்ப் பண்ண போகிறோம் நம்ம மேலே. அது வந்து இப்போ வந்து மேலே கிளம்புவோம். ஓகேவா, வாங்க 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 வாங்க. அதான் அதான் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன், மேலே ஸ்பைடர் வெப்லாம் போட்டு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, இவன் வேறு அதை வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தான். ஓகே கைஸ் ஸ்பைடர் வெப் கையில் எடுத்தாச்சு, போகிறப்போடுறோம், கிளம்பிட்டோம் கைஸ். அங்கே சி உட்காந்துருக்கான் ரெடியோ, இன்னும் ஸ்ட்ரைப்பரா செத்தராடி அதில் போடு அப்பாடி பாட்டு செத்தாயா கைஸ் பாருங்கள் வேறு லெவலில் ஆகிடுச்சு. நேற்றுக்கு உட்காந்துருக்கான் ரெடியாக உட்காந்துருக்கான் நமக்கு, போடு எமோட்டை போட்டு காட்டு வேண்டா, நானும் வேறு லெவல் தான்டா கைஸ். எனக்கு அந்த பக்கம் விளாட தெரியாது, நானும் நூப்பு தான். ஓகேவா, சரி வாங்க. சேனலில் அப்படியே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு அப்புறம் ஜாவி ஃபினிக்ஸ் வந்து வந்துடுவார், அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. ஓகேவா, வந்து பைக் எடுத்து நம்ம வந்து எஸ்னியாக போவோம். ஓகே கைஸ், எஸ்னியாக வந்து கிளம்பியாச்சு. ஓகே எவனாவது இருக்கானா, யார்டா புழுவது லெஃப்ட் சைடில். ஓகே கைஸ் அந்த சைடில் போவோம், ஏர்டாப் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். கைஸ் நம்மள்ட்ட ஃப்ளார் இருந்துச்சுல கைஸ், மறந்தே போயிட்டாங்க பாருங்க கைஸ். ஐயோ மரம் மரம் மரம், ஐயோ குறுக்க குறுக்க விட்டுறேனே வண்டியை. சரி ஓகே, இதுக்கு மேலே வண்டி ராசி இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம நடந்தே போயிடலாம். ஓகே ஓரரசா 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 போயிட்டு நம்ம ஃப்ளார் அடிக்க போகிறோம் கைஸ். இந்த இடத்துல அடிப்போம், எனிமி வந்தால் நம்ம அடிக்க போகிறோம் இப்போ. ஓகேவா, இதுதான் நம்ம போய்க்கு நம்மளோட மாஸ்டர் பிளான். ஓகே கைஸ் இப்போ வந்து ஏதோ பக்கி சவுண்டு கேட்குது கைஸ், யாராவன் திடீர்னு பக்கி எடுத்துட்டு கிளம்புறாங்க கைஸ். 6x3x மாத்திரானே டவுட்டாக இருக்குது. ஓகே கைஸ் சரியாக ஸ்ப்ரே ஆகலை. சரி ஓகே, நான் எங்கே போனான்னு வேறு தெரியலையேவன், மறுபடியும் பின்னாடி வந்து நின்று அடிக்க போகிறான். சரி ஓகே கைஸ், நம்ம வந்த வேலையை பார்ப்போம், ஃப்ளார் அடிச்சு விடுவோம் மேலே. ஓகேவா, ஃப்ளார் வந்து மேலே அடிப்போம், அடித்தாச்சு. ஓகேவா, இப்போ இனிமே வந்தாங்கன்னா பிறந்து கட்டுறது தான் பொதுக்கி வேலை. அங்கே ஏதோ ஃபைட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் டிராப்புக்கிட்ட. வாங்க கைஸ் போய் பார்க்கலாம், அங்கே ஏதோ டிராப்புக்கிட்ட அவனை சுட்டுக்கிட்டு இருக்கான், எவன் தான் தெரில. இங்கேயும் பார்த்தா தெரிய மாட்டேது, 6x தெரிய மாட்டேது, ஒருவேளை 8x இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் 8x போட்டு வச்சுருக்கான் கைஸ், நம்ம போனோன்னா தலையிலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நூபு எனக்கு அதெல்லாம் விளாட தெரியாது கைஸ், நான் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேம் பிளே இது, இந்த அப்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு கேம் பிளே உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து பெஸ்ட்டாக ஏதாவது விளாண்டுட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்க முடியும். பட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட ஓனான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி தான் அந்த வீடியோ. இங்கே பாருங்கள் ஸ்மோக்கெலாம் போட்டு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, அவன் ஒருத்தன் ஓடுறான், எல்லாம் சோலோ பீஸாக தான் இருக்குது. யாராவது பின்னாடி சொல்கிறான், யூ யூ காய்ஸ் அவங்க பின்னாடி தான் இருந்தோம், அங்கேருந்து எவனோ சொல்கிறான் காய்ஸ். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடும் கைஸ், ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம், இப்படி மாட்டினா தான் பெரிய பிரச்சனை ஆகிடும் நமக்கு, அதனால் வந்து நம்ம வந்து ஓடிடுவோம் போய்க்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டவர் மேலே ஏறிடுவோம், ஸ்னைப்பர் டவர் மேலே. ஓகே டவர் தந்து மூடிடுறா தம்பி, ஐயோ மூடாமட்டோமே
சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எதுக்கு இங்கே நிற்போம், அங்கே நிற்கிறவனை பார்ப்போம். இந்த பின்னலேருந்து சுட்டான் வேற என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அவன் நினச்சி தான் பயமாக இருக்கு எனக்கு. பின்னலேருந்து அடிச்சிடுவானோ என்னன்னு தெரியல. ஐயோ அடிச்சுட்டான், ஐயோ ஐயோ ஐயோ, நான் இவனை பார்க்காம விட்டேனே விட்டேனே விட்டேனே, ஐயோ ஃபோர்த் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு சிக்கன் அடிச்சிருக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ல எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த சீசன்லேயே ஃபஸ்ட்டு சோலோ மேட்ச் இப்போ தான் ஆடுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த சீசனில் நான் விளாடவே இல்லை சரியாக, அங்கே ஸ்குவாடு கூட விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மேட்ச், ஆனால் நான் வந்து சோலோ மேட்ச் வந்து விளாண்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் காரணம் என்னன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் வந்து இல்லை, அதனால தான் என்னால் வந்து விளாட முடியல. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்லாம் நிறைய வந்து மாற்றிருக்காங்க கைஸ், அந்த எக்கச்சக்கமான ஸ்க்ரீன் அந்த பாயிண்ட்ஸ் காட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. சோனி கைஸ் நம்ம ஒரு ஆர்பி ஏறியாச்சு, 33 வந்துட்டோம், ஏ வேற லெவலு. ஓகே பார்த்தீங்கன்னா 20 ரிவார்டு. ஆமாம் கைஸ் ராயல் பாஸ் போட்டிருக்கேன், அது மட்டும் தான் போட்டிருக்கேன், ஆனால் விளாடலாம் தெரியாது. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த டேப்லாம் மாற்றிருக்காங்க பாருங்கள் கைஸ், வேற லெவலாக இருக்குது. வேறு என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கிளான்லலாம் எதுவும் மாற்றலை. ஓகே இந்த இது ஈவெண்ட்டில் மாற்றிருக்காங்க, இந்த ரிவார்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். இது நான் ஆல்ரெடி வந்து காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா, அதுக்கு வந்து வேற என்ன பார்க்கலாம், சீசன் பார்க்கலாம். அதாவது சீசன் தான் ஆல்ரெடி பார்த்தாச்சா, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. சீசனு வேற லெவல் கைஸ், இந்த அப்டேட் சும்மா செமையாக இருக்குது. கேரக்டர் சைட்லாம் எதுவுமே மாற்றலானா, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆன்டி கேரக்டர் இருக்குது, நான் இன்னும் எதுவும் அன்லாக் பண்ணல, இப்போ தான் வாங்கினானா, எதுவும் அன்லாக்லாம் பண்ணல. ஓகே கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12, அதனால் யாருமே ஆன்லைனில் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா புது மூட்லாம் நிறையா இருக்குது, லிவிக்கில் ஸ்பைட்மேன் மூட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உடம்பு மூடு விட்ருக்காங்க. இங்கே பாரு நல்லா இங்கே பாருக்கு இருக்கா, அண்ட்ராங்கில் தான் அரை நாளாக வச்சுருக்காங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, புரியுது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு புரியல. ஓகே கைஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஜாவி ஃபின்ஸ் சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் விடைபெறுவது ஜாவி ஃபீனிக்ஸ்.